கொரோனா தடுப்பூசி நிறுவனங்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. தடுப்பூசி உற்பத்தி, கொரோனாவை கட்டுப்படுத்த உதவும் மாற்று மருத்துவ வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தல். இரவு நேர ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் அதிகாலை முதல் பேருந்துகள் இயக்கம். பேருந்துகள் இயங்கும் நேரம் குறித்த புதிய அட்டவணை வெளியீடு. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் இன்று முதல் சுற்றுலா தலங்கள் மூடல். கூட்ட நெரிசலை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள். பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டாலும் இரவு நேர ரயில் சேவை தொடரும். தேவைப்பட்டால் கூடுதலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மத குருமார்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சந்திப்பு. வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை. உலக அளவில் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது. கடந்த 4 நாட்களில் தொடர்ச்சியாக 2 லட்சத்திற்கும் மேலாக கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. ஒருபுறம் தடுப்பூசி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் மறுபுறம் கொரோனா கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் உள்ள முன்னணி மருத்துவர்களுடன் நேற்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார். மே 1 தேதியிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட தகுதியுடைய ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு நேற்று தெரிவித்திருந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுடன் பிரதமர் மோடி இன்று மாலை 6 மணிக்கு காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் தடுப்பூசிகள் பயன்பாட்டை அதிகரிப்பது, கொரோனாவை கட்டுப்படுத்த உதவும் மற்றும் மாற்று மருத்துவ வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து இன்று முதல் இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் பொது போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸிக்கு அனுமதி இல்லை. மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி போன்றவை அனுமதிக்கப்படும் எனவும், பெட்ரோல், டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் இருந்து மற்ற நகரங்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இரவு 10 மணிக்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்று சேரும் வகையில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. புதுவையில் அதிகாலை 5 முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடற்கரை திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவகங்களில் இரவு 8 மணி வரை அமர்ந்து உண்ண அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டாலும் இரவு நேர ரயில் சேவை திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் 27 ரயில்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 45 ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் சேவைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு குறிப்பாக மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்களில் அனைத்து இருக்கைகளும் நிரம்பியே செல்கின்றன. குறிப்பாக ஹவுரா செல்லும் ரயிலில் மே 10 தேதி வரை அனைத்து இருக்கைகளும் நிரம்பிவிட்டன. காத்திருப்போர் பட்டியலில் அதிக பயணிகள் இருக்கும் சூழல் உருவானால் கூடுதல் பெட்டிகளை இணைப்பது, சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
இரவு நேர ஊரடங்கு காரணமாக சென்னை கோயம்பேட்டையிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு காலை முதலே அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேர ஊரடங்கு இன்று தொடங்கும் நிலையில் சென்னையிலிருந்து தொலைதூர ஊர்களுக்கு காலை முதலே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடிக்கு காலை 5 மணி முதல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு கடைசி பேருந்து காலை 9:30 புறப்படுகிறது. மதுரைக்கு மதியம் 12 மணி வரையிலும் திருச்சிக்கு மதியம் 2 மணி வரையிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வரும் ஊரடங்கு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி சென்னையில் காலை 5:30 முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக காலை 5:30 இரவு 11 மணி வரை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை ஊரடங்கு காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள இடங்களில் 5 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருவதால் தமிழகம் கர்நாடகம் இடையே இரவு நேரத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சத்தியமங்கலம் போக்குவரத்து பணிமனையில் இருந்து மைசூர், கெள்ளேக்கால், சாம்ராஜ் நகர், ஹாசன், பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு 11 அரசு பேருந்துகளும், கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்களிலிருந்து 9 பேருந்துகள் என மொத்தம் 20 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இந்த பேருந்துகள் அனைத்தும் காலை 6 மணி, 7 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் பிற்பகல் நேரத்தில் புறப்படும் வகையில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் காலை நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கர்நாடகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இல்லாததால் தமிழகம் வரும் கர்நாடக பேருந்துகள் சாம்ராஜ் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதிகாலை புறப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் சென்னைக்கு நண்பகல் 12 மணி வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என மதுரை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோல் சேலம், கோவை, ஈரோடு, திருச்செந்தூர், நாகர்கோவில் ஆகிய ஊர்களுக்கு மாலை 5 மணி வரையிலும், கொடைக்கானலுக்கு மாலை 5:45 வரையிலும், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், தென்காசி ஆகிய ஊர்களுக்கு மாலை 6 மணி வரையிலும், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோவில்பட்டி, சிவகாசி ஆகிய ஊர்களுக்கு 8 மணி வரையிலும் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது கூட மூடப்படாத உதகை தாவரவியல் பூங்கா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா அச்சத்தால் முதல் முறையாக மூடப்பட்டது. அதன்பின் தற்போது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக 2வது முறையாக இன்று முதல் மூடப்படுகிறது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம், ஜாப் பூங்கா, டால்பினோஸ் மற்றும் லாம்ஸ்ராக் காட்சி முனைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 250 முதல் 300 கோடி ரூபாய் வரை வர்த்தக பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு அரசு அனுமதி மறுத்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அரசு மறு தேதி அறிவிக்கும் வரை காலவரையின்றி இந்த சரணாலயம் மூடப்படும் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் குமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதி சூரியோதயம் பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளும் தங்கள் கடைகளை மூடிவிட்டு சென்றதால் மக்கள் நடமாட்டமும் இல்லை. இன்றிரவு முதல் தமிழக அரசு விதித்துள்ள இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வரும் நிலையில்
அரியலூரில் அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் இன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை பகலில் மட்டுமே இயக்கப்படுகிறது. பயணிகள் அனைவரும் சமூக இடைவெளி விட்டும் முகக்கவசம் அணிந்தும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மத குருமார்களுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் உள்ளிட்ட பல்வேறு மத வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. அதன்படி தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மத குருமார்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். காக்கா இல்லாத நாடா திருப்பின்னு அதை கேட்டீங்கன்னா தெரியல. அது புக்கில் அன்னைக்கு படிச்சுங்க மறந்து போச்சுங்க. ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சுங்க சரி ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு. ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன். காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா. என்ன நாடா சொல்றது எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது. அதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா. கேரளா நார்வேவா சென்னையா நியூசிலாந்து. தருமபுரி பட்டுக்கூடு ஏல அங்காடியில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பட்டுக்கூடு ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். இங்கு மஞ்சள், வெள்ளை என தினசரி 5 முதல் 8 டன் வரையிலான பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்படும். தற்போது பட்டுக்கூடு வரத்து குறைவால் கடந்த 2 வாரத்தில் 15 டன் வெண்பட்டுக்கூடுகள் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. இதனால் அரசுக்கு 75,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், ராயக்கோட்டை, ஜவளகிரி உள்ளிட்ட அடர் வனப்பகுதிகளில் உள்ள குட்டைகள் கோடை வெயில் காரணமாக நீரின்றி காய்ந்து காணப்படுவதால் வன விலங்குகளுக்காக வனத்துறையினர் சார்பில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தண்ணீர் தொட்டிகளில் 2 நாட்களுக்கு ஒருமுறை டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருவதால் தண்ணீருக்காக வன விலங்குகள் ஊருக்குள் படையெடுப்பது தடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கரில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதிகளில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வரை மரவள்ளிக்கிழங்கிற்கு போதுமான விலை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது இறுதிக்கட்ட அறுவடையில் 1 டன்னுக்கு 1,000 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், சுற்று வட்டார பகுதிகளில் நேந்திரன் வாழை விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேந்திரன் வாழைக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு குறைவாக விற்று வந்த நிலையில் தற்போது ரமலான் நோன்பு காலம் துவங்கியதாலும் ஓணம் பண்டிகை நெருங்குவதாலும் கேரளாவில் நேந்திரன் வாழைக்காய்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விலை அதிகரித்து கிலோவிற்கு 35 ரூபாய் வரை கிடைப்பதால் கூடலூர் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவிழா ரத்து காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது.
கொரோனா கட்டுப்பாடு காரணமாக திருவிழாக்கள் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் 2000 ரூபாய்க்கு விற்பனையான மளிகைப்பூ விலை பல மடங்கு சரிந்து தற்பொழுது 150 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1500 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 400 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 150 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. பிச்சிப்பூ 200 ரூபாய்க்கும் சம்பங்கிப்பூ 50 ரூபாய்க்கும் செவ்வந்திப்பூ 150 ரூபாய்க்கும் அரளிப்பூ 50 ரூபாய்க்கும் ரோஸ் 80 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. நாகையில் இஜிஎஸ் பிள்ளை தனியார் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு மேலே அதிகாலையில் ட்ரோன் கேமரா பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அங்கு ட்ரோன் கேமராவை பறக்கவிட்ட சென்னையை சேர்ந்த குமார், சுரேஷ்குமார், பாலாஜி ஆகிய மூன்று பேரை நாகூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து அரசியல் கட்சியினர் நாகை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரவீன் நாயரிடம் புகார் அளித்தனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் வினாடிக்கு 216 கன அடியிலிருந்து 1499 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஓமலூர் அருகே அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த ரமா பிரபா என்பவரிடமிருந்து 21 சவரன் நகையை அடையாளம் தெரியாத மூன்று பெண்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ரமா பிரபா தனது அக்கா வீட்டில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 21 சவரன் நகையை தனது கைப்பையில் எடுத்து வந்துள்ளார். நிகழ்ச்சி முடிந்து ஊர் திரும்பியபோது பேருந்தில் தன்னிடம் மூன்று பெண்கள் பேசி வந்ததாகவும் அவர்கள் மூவரும் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் இறங்கினர் எனவும் அதன் பின் தனது பையில் வைத்திருந்த 21 சவரன் நகையை காணவில்லை எனவும் ரமா பிரபா காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பிரதான நுழைவாயிலை ஒட்டி அம்மா உணவகம் செயல்படுகிறது. இந்நிலையில் அதிகாலை வழக்கம் போல் பணியாளர்கள் அம்மா உணவகத்தின் நுழைவாயிலை திறக்க முயற்சிக்கும் பொழுது அம்மா உணவகத்தின் மேற்கூரையில் சுமார் 55 அடி நீளம் கொண்ட ஃபால் சீலிங் முற்றிலும் இடிந்து கீழே விழுந்தது. மேலும் உணவக வளாகத்தின் உள்ளே இருந்த சீலிங் ஃபேன்கள், டேபிள் ஃபேன்கள், டைனிங் டேபிள் ஆகியவை சேதமாக்கின. அதிர்ஷ்டவசமாக ஆட்கள் யாரும் இல்லாத நேரத்தில் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கொரோனா அதிகமாக பார்த்தோம்னா மக்கள்கிட்டே விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசாங்கம் எவ்வளோ இதோ சொல்லியும் யாரும் மாஸ்கே அணியறதில்ல. அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கப்புறம் நோய் வந்துருச்சுன்னு எல்லாரோட இது இது இதனால் என்ன ஆகுது, லாக்டவுன் திருப்பி போட்டாங்க அப்படின்னா எல்லாரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டு அதுலேருந்து இன்னும் மீளலை. அடுத்து திருப்பி லாக்டவுன் வந்துடுவோன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்களாம் இருக்கோம். தடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச மாஸ்க் போட்டிருக்கேன், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறேன். எல்லாம் தடுப்பூசி அவசியம், எல்லோரும் போட்டுக்கணும் தடுப்பூசி. மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும், கொஞ்சம் நம்ம முடிஞ்சளவு நம்ம வந்து நம்ம எல்லோரும் மாஸ்க் போட்டு வெளில வர மாதிரி பார்க்கணும், சேஃப்டி பண்ணணும். அது சுற்றுப்புற சூழல் தான் காரணம். கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கிறணும். சுத்தமாக இருந்தோம்னா ஓரளவு கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் சார். யார் தான் சரியானபடி மாஸ்க் போட்டுக்கிறாங்க? யாரும் போட்டுக்கிறதில்ல. அர்ஜென்ட்டாக அவசரத்துக்கு வந்தால் கூட டக்குன்னு சார்ஜ் பண்ணி அபராதம் பண்ணி சொல்லி பணம் வாங்குறாங்க, செய்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே அர்ஜென்ட்டாக போயிருப்பாங்க, பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. வாங்கிக்கிறாங்க, 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்கன்ட்டு. அது சரியானபடி மாஸ்க் போட்டுக்காது ஒன்று. சமூக இடைவெளியும் சொல்கிறாங்க, யார் இடைவெளியை கடைபிடிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். பண்ணுறதில்ல. கையை சோப்போடு அலம்புறது சாதாரணமாகவே பண்ணுறதில்ல. லெட்டின் பாத்ரூம் போயிட்டு வராங்க, ஆனால் கை சோப்போடு அலம்புறதில்ல. இந்த ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, யூரின் போக வருது, ஆனால் அங்கே யார் கையெலம்புறா? அங்கே எங்கே வச்சுருக்காங்க சோப்பு போக்குவரத்துலாம்? மக்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க சார். ஸோ இனிஷியலாக வந்து அவங்க மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, மேபி அது மெயினான ரீசனாக இருக்கலாம். ஸோ பட் இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பட் மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டுருக்குது. இந்த சங்கிலி தொடர்னா ஒருத்தருக்கு பரவுறதுனால 10 பேருக்கு பரவுது, 10 பேருக்கு பரவுறதுனால 100 பேருக்கு பரவுது, 100 பேருக்கு பரவுறதுனால 1000 பேருக்கு பரவுது. இந்த தொடரை எங்கே கட் பண்ணணும்னா, அந்த 10 பேருக்கு பரவுறப்பே தொடரை கட் பண்ணிட்டோம்னா இந்த சங்கிலி தொடர் முடிஞ்சிடும்.
ஸோ பரவுறது தடுக்கப்படும். இது அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும். யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோ அவங்கள வந்து தனிமைப்படுத்தி முன்னாடி பண்ணது மாதிரி பண்ணினீங்கன்னா, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், அன்றாட வாசிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்கன்னா இது சீக்கிரமாக தடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை எப்படி முன்ன லாக் பண்ணாங்களோ, வெளி மாநிலத்துலேருந்து ஆள் வராத அளவுக்கு செஞ்சாங்களோ, இப்பயும் செய்யணும் அதே மாதிரி தான். ஏன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் வந்து நல்லா தான் எல்லாமே கரெக்டாக நம்ம எல்லா பயன்பாடும் நான் கரெக்டாக செஞ்சோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் லாக்கில் இருந்தோம், எல்லாமே ஒரு வருஷம் டைம் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டே தப்பு செஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டை கொஞ்ச நாள் லாக் பண்ணி வைங்க, தமிழ்நாட்டு உள்ளே யாரும் வர விடாதீங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டேட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எங்கேயும் போக விரும்பல, வர விரும்பல. தமிழ்நாட்டு இன்றைக்கி லாக்டவுன் ஆகும்னு அது நம்ம பீதி அடைஞ்சிட்டு இருக்கோம், பயமாக இருக்குது. இன்றைக்கி ஆயிரமோ, நாளைக்கு ஆயிரமோ, இன்றைக்கு ஆயிரமோனா ஒரு பயமும் பயத்தில் இருக்கும். அந்த நாள் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும்னா, அடுத்த மாநிலத்தில் ஆள், அடுத்த ஸ்டேட்டில் இருந்து ஆள் இங்கே வரக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் அந்த ஊருக்கு போக மாட்டோம், நம்மளை கூட போடாதீங்க, அவங்கள கூட வரவிடாதீங்க. நாமக்கல் மாவட்ட நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மகராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி அறந்தாங்கி வார சந்தையில் சில்லறை வியாபாரத்திற்கு தடை விதித்தும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், சாலை ஓரங்களில் கடைகள் போட அனுமதி இல்லை என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் ஆட்டுச்சந்தையில் நூற்றுக்கணக்கான பேர் முகக்கவசம் அணியாமல் தீவிரமாக வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கொரோனா பரவாமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பேரூராட்சி பகுதிகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணியாமல் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் முகக்கவசம் அணிந்து இருப்பவர்களிலும் 10% பேர் மட்டுமே அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து வருவதாகவும், இதனால் சேலத்தில் ஒரே நாளில் 60 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் அவர்களுக்கு முகக்கவசத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகளை மீறி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியத்தை அடுத்து அத்தியூர் வார சந்தையில் இன்று அதிக அளவிலான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்துள்ளதால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் ஆழ்பேட்டை சோதனை சாவடி கொரோனா சோதனை சாவடியாக மாற்றப்பட்டு, வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்தி உடல் வெப்ப பரிசோதனை செய்யும் பணி மருத்துவர்கள் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. இப்பணி நகராட்சியினர் மேற்பார்வையில் நடந்து வருகிறது. வெப்பம் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆர்டிபிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனா்.